फ्रेंड्स वेलकम टू जयंतीस किचन இன்னைக்கு ஜெயின்ஸ் கிச்சன்ல ஹெல்த்தியான ஒரு அடை பார்க்கலாம் வாங்க கேவுராடை கேவுராடைக்கு பாருங்க இந்த கரண்டில 3 கரண்டி கேவூர் மாவு இந்த கரண்டில 3 கரண்டி கேவூர் மாவு இது ஹெல்த்தியான அடை கம்பு மாவு 1 கரண்டி கம்பு மாவு ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் கம்பும் கேவரும் நல்லா கரைச்சி வச்சிட்டேன் இப்போ இது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை 4 பல்லு பூண்டு பூண்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிடுங்க और பெரிய பச்சை மிளகாய் ஒன்னு அதையும் பொடியா கட் பண்ணீங்க ரெண்டு சின்ன சின்ன வெங்காயம் அதையும் பொடியா கட் பண்ணீங்க எல்லாத்தையும் கலந்துடுங்க கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வாங்க அடை ஊத்தலாம் கல்லு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் விட்டுங்க கேவுரு கம்பல உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கொஞ்சம் வேகட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் फ्रेंड्स பாத்தீங்களா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் கொஞ்சம் மீடியம் फ्लेம்லயே வெச்சு சுடுங்க ஏனா மாவு வேகணும் பாத்தீங்களா கேவுராடை கேவுரு கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சி ஸ்டவ்வ வேக விட்டுடலாம் ரெடி பாருங்க ஹெல்தியான அடை फ्रेंड्स அடை ரெடி அடைக்கு தொட்டுக்க சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி நம்ம எப்பவுமே செய்யறமே தேங்காய் சட்னி அல்ல ஒரு பல்லு பூண்டு கொஞ்சம் மிளகு போட்டு அரைங்க தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சிடுங்க ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருவாங்க நம்ம அரைச்சனா அது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாளிக்கும் போது ரெண்டு தால் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்